ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவ் அப்டேட் பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மூன்று இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி லைவில் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஒன்று வந்து ஐஷு வந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய ஃபேமிலியை நினச்சி ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து நியூ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோவிகா மற்றும் நிக்சன் அவங்களுடைய ஒரு கேமை அணுகிற விதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து மூன்று டாபிக். ஸோ ஐஷோ பற்றி சொல்லும் பொழுது, ஐஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து டவுன் ஆகிட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா போகணும்னு சொன்னால் கூட அவங்க வீட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதுக்காக அந்த பொண்ணு வந்து ரொம்ப அதுவே ஃபீல் பண்ணி நெகட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ விசித்திரா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஏமா நீ அழுதுட்டுருக்க, நீலாம் அழுகக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விசித்திரா சொல்கிறாங்க, நான் வந்து பிக் பாஸ் போகிறப்பையும் எனக்கு வந்து 99% பேர் வந்து போவேணான்னாங்க, அதுக்காக நான் வந்திருக்கேன்ல, அதெல்லாம் நீ யோசிக்காத, உனக்கு என்ன ஆக்ட்ரஸ் ஆகணும் எய்ம் தானே, நீ போய் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவும் நீ போய் கொடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் கொடுக்கறதுக்கு பதிலாக உனக்கே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி பிக் பாஸ் நீ வரும் பொழுது கேமராலாம் உன்னை கேப்சர் பண்ணி நீ முடி அப்படி சிலுப்புனாலே வந்து ஸ்டைல் ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட ரீச் வந்து இங்கேயே கிடைக்கும், நீ நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னா வெளியே வந்து வாய்ப்புகள் வந்து உனக்கு தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள கன்சோல் பண்ணி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேரிங்காக வந்து விசித்திரா வந்து பேசினாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து கன்சோல் ஆகலை, அதுக்கடுத்து பாட்டை போட்டு விட்டாங்க. ஐஷு தான் பாட்டை போட்டாலே எந்த டான்ஸ் ஆடிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு ஐஷு வந்து புத்துணர்ச்சி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம். அடுத்து நியூ நாமினேஷன் பாஸ் அப்படிங்கிறது வீக்லி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டார்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படுமா. ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து வின்னர் ஆகிறவங்க எல்லா இடத்துலையும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் வந்து கொடுக்கப்படுமா. அதில் 5 கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வின்னர் ஆகிட்டு உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி அப்படின்னா, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், 10 வாரத்துக்கு அது வந்து செலவடி ஆகும். சரியா? ஸோ எப்போ ஒரு குரூஷியலாக இந்த டைம் எனக்கு ஓட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வராங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். போனோட்டோ கல்லை வச்சு நாமினேஷன் ப்ராஸ் வந்து கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா, அதே மாதிரியே இப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வேறு மாதிரி வந்து கொண்டு வராங்க. அது பார்ப்பதற்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ஜோவிகா நிக்சன் இவங்க ரெண்டு பேருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் ஆகணுங்க. ஏன்னா கேம் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த யுகேந்திரனும் விசித்ராவும் அந்த வீட்டுக்கு போனாங்க தெரியுமா, அப்போ வந்து விஜய் வர்மா பேஸ்ட்டு வெளியே வருவார். அப்போ நிக்சனும் ஜோவிகாவும் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் பட் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜோவிகா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, அப்போ நம்ம வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு, நல்லவனாக இருக்கலாம் பட் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூட அப்படின்ற மாதிரி வந்து நிக்சனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுவார். அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், அதாவது குப்பையை வந்து போடாமல் இருக்கிறது தான் நல்லவன், அதுக்காக குப்பையை போட்டிருக்க இடத்துல போய் நீங்கள் வந்து அதை எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நல்லவனாக போயிடுவீங்க, அப்படிலாம் நீங்கள் இருக்க தேவையில்லை, நீங்கள் போடாமே இருந்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன அந்த இதுக்கு வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நிக்சன் வர வர ஒரு பாயிண்ட் பேசினாலும் வந்து ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக பேசுகிறாப்புல. இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நிக்சன் வந்து அசல் கோளாறு மாதிரி இருப்பார் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன், கோளாறு பிடிச்சவனாக இருப்பாருன்ட்டு. பட் அவர் வந்து அந்த பேரை ஒட்டு மொத்தமாக மாற்றிவிட்டார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ஜோதிகான்றேன், ஜோவிகா சொன்னதை வந்து கேட்டிங்களா, 25 கண்டஸ்டன்ட் தான் இந்த வீட்டில் அடுத்து வரப்போகிறது. ஸோ இன்னும் 7 பேர் வருவாங்களாம், அதனாலேயே அவங்க கணிக்கிறாங்க இந்த வாரம் வந்து டபுள் எலிமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னம்மா சொல்கிற, எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா, இல்லை ஏற்கனவே வனிதாக்கா அவங்களை சொல்லி விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு மொத வாரத்தில் ஒரு எலிமினேஷன் இருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம், இதில் ரெண்டு எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கெல்லாம் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ஜோவிகா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் போகும் நம்ம பார்ப்போம், இப்போ நமக்கு வந்தால் தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆனால் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி காய்ஸ், தேங்க்யூ.